நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்பிடல் தமிழா. ஆர்ஆர்பி ஜேயோட ஆன்சர் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆன்சர் கேஸ் செக் பண்ணிட்டீங்க, குறைவான மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, நார்மலைசேஷன் பண்ணும்போது மார்க் வந்து அதிகமாக வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். லாஸ்ட் இயர் குரூப் டி ஏஎல்பி எக்ஸாம்ஸில் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, அதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஆர்ஆர்பி வெப்சைட்டில் புதிய அப்டேட், நார்மலைசேஷனை பற்றியான புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி தான் இப்போ பார்க்க போகிறோம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த நார்மலைசேஷன் ஃபார்முலா தான் இப்போ பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து புதுசாக ரிவைஸ்டு நார்மலைசேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைசியில் வந்து இங்கே ப்ளஸ் எம்கியூ பவர் ஜின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரிவைஸ்டு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எம்கியூ பவர் ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் த சம் ஆஃப் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் இன் த பேப்பர் கன்சிடரிங் ஆல் சீசன். இதை தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், ரிவைஸ்டு நார்மலைசேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ரிவைஸ்டு நார்மலைசேஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வைட் பாரா 14.2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத வந்துட்டு இதுக்கு வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து கடைசியாக இருக்கிற எம்கியூஜிஎம் அப்படின்ட்டு புதுசாக ஒன்று சேர்த்திருக்காங்க. ஸோ எம்ஜின்னு இருந்துச்சு பவர் ஜின் இருந்துச்சு, அதை வந்து ஜிஎம்னு மாற்றிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, கீழே அங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க, இஸ் த சம் ஆஃப் மீன் மார்க்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் இன் த ஷிஃப்ட், உங்களுடைய ஷிஃப்ட்டு ஹேவிங் மேக்ஸிமம் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மார்க் ஆஃப் கேண்டிடேட் இந்த எக்ஸாமினேஷன் கன்சிடரிங் ஆல் ஷிஃப்ட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எல்லா ஷிஃப்ட்டுக்கும், ஆனால் வந்து மீன் வந்து உங்களுடைய பர்டிகுலர் ஷிஃப்ட்டுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன திருத்தம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் வந்து நீங்கள் இது வந்து எப்படி கால்குலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹோல் அண்ட் ஹோல் ப்ராசஸ் வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எல்லா மார்க்கையும் போட்டு கூட்ட முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இதுக்கு நான் வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நார்மலைசேஷன் ப்ராசஸில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் மீனையும் வந்து கூட்டியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் அடுத்து வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ண போகிறேன் டேட்டாவை. ஸோ இங்கே வந்து உதாரணத்துக்கு மார்க் வந்து 5 அப்சர்வேஷன் இருக்குன்னு எடுத்துக்கோ, ஓகேவா, 70, 71, 72, 73, 74, ஓகேவா, ஏன்னா 0.1% ஆஃப் டாப் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து டாப் கேண்டிடேட் வந்து ஆனால் 5 பேர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அவங்க வந்து 999 மாதிரி கிடைப்பாங்க, அதாவது 1000 ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 1000க்கும் குறையாமல் எடுத்திருப்பாங்க, அதாவது 1000 வரைக்கும் எடுப்பாங்க, அதுக்கு மேலே போகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து நான் வந்து 5 அப்சர்வேஷன் எடுத்து எப்படி வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ ஹோல் டீட்டெயில்ஸ் வந்து விளக்க முடியாது, ஏன்னா வந்து 1000 டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு விளக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிளை வச்சு அடுத்து வந்து நான் அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து 70, 71, 72, 73, 74 இது வந்து மார்க்கு. ஸோ இதோட மீன் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இதை ஃபுல்லாக கூட்டி 5 வைக்கும்போது 72 வந்து மீன் வரும், அதாவது ஆவரேஜ் தான் இது வந்து ஸ்டாட்டிக்ஸில் மீன் வாங்க 72. ஸோ இங்கே 72 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கேன், எஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப்னு போட்டுட்டு, ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மைனஸ் அந்த வேல்யூ எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஆவரேஜ், ஓகே. ஸோ அந்த ஆவரேஜிலேருந்து எக்ஸை வந்து எக்ஸை வந்து கழிச்சிட்டு ஹோல்ஸ் கட் பண்ணணும். ஸோ அது ஃபுல்லாக இந்த டேபிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு அப்சர்வேஷன் 70 அப்படின்னா 70, 71, 72, 73, 74 நான் 5 மார்க்ஸு. ஸோ ஆவரேஜ் வந்து எல்லாத்துக்கும் 72. ஸோ இதிலேருந்து கழிக்கும்போது இந்த எக்ஸு பார் மைனஸ் எக்ஸ்ஐ கிடைக்குது இல்லையா, ஸோ அது கிடைக்கும்போதும் இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து ஹோல்ஸ் கட் பண்ணி இந்த ஃபுல் ப்ராசஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 அப்படிங்கிறது கிடைக்கும், ஏன்னா இது ஃபுல்லாக வந்து கூட்டுறோம் இல்லையா, ஓகே, சம் ஆஃப் அப்படிங்கும்போது கூட்டுறோம். ஸோ பை என் அப்படிங்கிற பை என் அப்படிங்கிறது 5 அப்சர்வேஷன், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 5 அப்படிங்கும்போது, ஸோ அதுக்கு ஹோல் ரூட் போடணும். அப்போ 10/5 வந்து 2, ரூட் 2 வந்து 1.414 அப்படிங்கும்போது, ஸோ மீன் வந்து 72 ப்ளஸ் 1.414 வந்து 73.414. ஸோ இந்த மாதிரி தான் மீன் ப்ளஸ் எஸ்டி வேல்யூ வந்து, ஸோ பெருசாக வந்து சேஞ்ச் ஆகாது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து பெருசாக சேஞ்ச் ஆகாது. ஸோ மீனை விட கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும், சரியா, ரொம்ப அதிகமாகாது, கொஞ்சம் அதிகமாகும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நார்மலைசேஷன் வந்து அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலாவில் வரக்கூடிய அப்சர்வேஷனை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்மில் பேஸ் பண்ணி நான் இங்கே ஒரு கீழே ஒரு கால்குலேஷன் எழுதியிருக்கேன், அதாவது எம் டி மேலே ஜி போட்டிருக்காங்க இல்லையா, எம்டி பவர் ஜி
பார் போட்டிருக்காங்க. அது வந்து 65 எப்படி எடுத்தா அப்படின்னா ஆவரேஜ் மார்க்காக 0.1% ஆஃப் த கேண்டிடேட் கன்சிடரிங் ஆல் சீசன். ஸோ எல்லா சீசனில் இருக்கிற டாப்பர்ஸ் எடுக்கிறாங்க ஹோல், அந்த டாப்பர்ஸில் 0.1% எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகே, அந்த மார்க்காக அவரேஜ் எடுக்கிறாங்க. அதுதான் இங்கே 65 எழுதியிருக்கு. அது 80 இருக்கலாம், 75 இருக்கலாம், அது வந்து ரயில்வே. நான் வந்து உதாரணத்துக்கு 65 போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி 40 எதுக்கு போட்டோம் அப்படின்னா 40 வந்துட்டு MQG. இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஆல் கேண்டிடேட்ஸ் இந்த பேப்பர் கன்சிடரிங் ஆல் சீசன், எல்லா சீசனுக்கான சம் ஆஃப் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ வந்து மீன் வந்து 38, டிவியேஷன் வந்து 2 அப்படின்னா 40 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணத்து பண்ணியிருக்கேன். அது வந்து 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே வந்து உங்களுடைய சீசன் உங்களை மேலே எப்படி வந்து எல்லா சீசனுக்கும் அதே மாதிரி உங்களுடைய சீசனுக்கு வந்து 60 வந்து அந்த 0.1% அது டாப்பர்ஸோட மார்க் வந்து ஆவரேஜ் மார்க் வந்து 60. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்கள் ஹோல் ஷிஃப்டோட சராசரி மீன் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 40. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். உங்கள் ஸ்கோர் 45, உங்கள் ஸ்கோர்லேருந்து 40 கழிச்சிட்டு அப்போ உங்கள் ஸ்கோர் என்ன ஆக போகுது நீங்களே பார்த்துங்க. ஸோ இந்த 45 தான் உங்களை காப்பாற்றும். அந்த 45 என்ன அப்படின்னா, ஸோ அதுதான் புதுசாக வந்து ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க MQGM அப்படின்ட்டு. அது என்னன்னா மேக்ஸிமம் மீன் எடுப்பாங்க. முன்னாடி வெறும் மீன் எடுத்தாங்க, இப்போ மேக்ஸிமம் மீன் எடுக்கிறனால ஸோ அதே ஸ்கோர் வரும். அந்த 45 அப்படிங்கிற இடத்துல நான் வந்து 45 வரும்னு வச்சுருக்கேன். எப்படின்னா ஸோ மேக்ஸிமம் மீன் வந்து 43 ப்ளஸ் டிவியேஷன் 2 அப்படிங்கும்போது 45 வச்சுருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து மேக்ஸிமம் மீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் மீன் பாருங்கள், மேக்ஸிமம் சம் ஆஃப் மீன் மார்க்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஷிஃப்டிங் ஹேவிங் மேக்ஸிமம் மீன் சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்கோர் எல்லாத்துக்குமே வந்து அதிகமாகும். அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்ஸ் கேண்டிடேட் இந்த எக்ஸாமினேஷன் கன்சிடரிங் மார்க்ஸ், உங்களுடைய நார்மலைசேஷன் ஸ்கோர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற டேட்டா வேல்யூவரை பொறுத்து தான். அதே மாதிரி மேலே இருக்கிற டேட்டா அது எல்லாத்துக்கும் காமன், ஆனால் கீழே இருக்கிற டேட்டா வேல்யூ வந்து எல்லா ஷிஃப்ட் வைஸ் வந்து மாறும். ஸோ இந்த கீழே இருக்கிற டேட்டா தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஸோ அது உங்களுடைய லக்கு, உங்கள் ஷிஃப்ட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். டஃப்பாக ஈஸியாக அதை பேஸ் பண்ணி டாப்பர்ஸ் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, சராசரியாக உங்கள் ஷிஃப்ட்டில் எல்லா மார்க் எவ்வளோ எடுக்கிறாங்க, மீன் அண்ட் டிவியேஷன் இதை பேஸ் பண்ணுது. ஸோ ஃபைனல் ஸ்கோர் அப்படின்னு வரையில ஸோ 65-40 வந்து 25, கீழே வந்து 60-40 20 × 5 45-40 வந்து 5 ப்ளஸ் இந்த 45 போடும்போது ஸோ 4 இதை அடிச்சிங்கன்னா 6.25 ப்ளஸ் 45 வந்து 51.25. இதுதான் உங்களுடைய ஸ்கோர். இப்போ நான் போட்டிருக்க ஃபார்முலாப்படி 6.25 மார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உங்கள் 45 6.25 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் 20 மார்க், 25 மார்க், 17 மார்க், 15 மார்க், 10 மார்க், 7 மார்க் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நிறைய பேர் வந்து புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரயில்வே பொறுத்தளவு ரொம்ப அதிக டேட்டாஸ் போட்டு அவங்க வந்து பெரிய கால்குலேஷன் பண்ணுவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸல் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாக வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தவங்க உங்களுடைய PDF வந்து எங்களோட வாட்ஸ்அப் இல்லைனா மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து அடுத்து வரப்போகக்கூடிய NTPC குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அது கண்டினியூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.